ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட ஃபேவரட் பேரான தினேஷ் அண்ட் ரச்சிதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலேருந்தே வந்து பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட நியூஸ் காலையிலேருந்து ரொம்பவே சோசியல் மீடியாவை வைரலாக பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு மாற்றி போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்துருக்காங்க. இப்போ திடீர்னு ரச்சிதா நம்ம தினேஷோட பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப மோசமான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றது ரொம்ப தெக்க தெளிவாக டீட்டெயிலாக அவங்ககிட்ட பார்க்க போகிறோம். வாங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரச்சிதா இப்போ தினேஷ் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் இந்த மாதிரி எங்ககிட்ட ரொம்பவே ஆபாசமான மெசேஜ்லாம் அனுப்புகிறாரு, ரொம்ப கொச்சையான வார்த்தைகளில் என்ன திட்டுறாரு, ரொம்ப கேவலமான அவர் வார்த்தைகள் நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சில பல கம்ப்ளைண்ட்டை நம்மளை தினேஷ் மேலே ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க எல்லாருமே வந்து தூக்கி வாரி போட்டுக்கிச்சு. என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, உண்மையாக அப்படி பண்ணாரா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள போலீஸார் தரப்புலேருந்து அவங்கக்கிட்ட இருக்க எல்லா எவிடன்ஸுமே வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க. நம்மளோட சைபர் க்ரைம்லேருந்து நம்மளோட ரச்சிதாவோட ஃபோனை வாங்கி ஃபுல்லாகவே வந்து அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக அந்த மாதிரி மெசேஜஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்திருக்கா, அது தினேஷ் தான் அமிச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி எவிடன்ஸை சேகரிச்சுட்டு இருக்காங்க அப்படின் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் எவிடன்ஸை நம்ம ரச்சிதா இன்னும் சப்மிட் பண்ணவே இல்லை அப்படின்றது ஒரு பெரிய இதுவாக போயிட்டுருக்கு. இன்னொரு ஒரு பெரிய இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தினேஷ் ஆல்ரெடி வந்து ஆடிட்டர் ஜிஜிக்கும் நம்மளோட ரச்சிதாவுக்கும் இடையே ஏதோ ஒரு பந்தம் இருக்கிறது. ஸோ அதனால தான் வந்து டிவோர்ஸ் மறுக்கிட்ட இதில் போயிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். ஸோ இப்போது இதை வந்து நம்மளோட ஜிஜி, அதாவது ஆடிட்டர் ஜிஜியும் நம்மளோட தினேஷ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் தேவையில்லாமல் என்னை பற்றி ரொம்ப கொச்சையாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளோட ஜிஜியும் நம்ம தினேஷ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம ஆடிட்டர் ஜிஜி வந்து இந்த மாதிரி தினேஷ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துற உடனே வந்து அவர் வந்து தினேஷ் டென்ஷன் ஆகி ரச்சிதாக்கு இந்த மாதிரி ஆபாசமாகவும் ரொம்ப வந்து கொச்சையான வார்த்தைகளை திட்டி மெசேஜ் அனுப்பிச்சாரா அப்படின்றதும் தெரியலை. ப்ளஸ் ரெண்டு பேருக்குமே உண்மையாக ஆல்ரெடி வந்து எதனா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா, ஸோ அதனால் வந்து ரெண்டு பேருமே வந்து தினேஷ் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்றதும் தெரியலை. அப்படி இல்லை அப்படின்னாலும் கிட்டத்தட்ட வந்து ரச்சிதா சொல்கிறதுலாம் வந்து உண்மையாக அப்படின்னும் தெரியல. ஏன்னா வந்து ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் தான் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் தினேஷ் கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே வந்து அவங்க வந்து காட்டலை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் தினேஷை அரெஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ போலீஸும் அவங்ககிட்ட வந்து எதுவுமே வந்து விசாரிக்காமல் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரச்சிதா சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படின்றத சைபர் க்ரைம் அவங்க போலீஸை வந்து நல்லா வந்து தீய ஆராய்ஞ்சி அதுக்கப்புறமா தான் ஆன்சரை வெதி பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வெறும் கம்ப்ளைண்ட்டாக மட்டும்தான் இருந்திருக்க போது. ஸோ தினேஷ் கண்டிப்பாக இது மாதிரிலாம் பண்ணியிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது நைட்லேருந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே கம்ப்ளைண்ட்டாக போயிட்டுருக்கு. ரெண்டு பேர் மாற்றி மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்த நிலையில் இப்போ தான் ரச்சிதா தினேஷ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரச்சிதா கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து கண்டிப்பாக உண்மையாக இருக்குமா, தினேஷ் அந்தமாரி பண்ணக்கூடிய ஆளா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸ்டாடா கைஸ், இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.